அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேலேறிப்படவேட்டான். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் மகன் அரசு. இவர் கடந்த ஒரு ஆண்டு காலமாக இவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சென்னை மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டு வருகிறேன். கடந்த ஒரு ஆண்டு காலமாகவே இவருக்கு மாதத்திற்கு 2 தடவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த ஒரு வருட காலமாகவே லாக்டவுனில் நிறைய துன்பங்களை அனுபவித்துவிட்டேன். மனப்பிரச்சனையிலிருந்து ஒரு நிரந்தர இன்கம்மிங் எதுவும் இல்லாமல் மிகவும் சிக்கலான நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறேன். இவருக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலம் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கொள்ள இருப்பதால் நீங்கள் எனக்கு தயவுசெய்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 7000 பேருக்கு மேலே இருக்கீங்க. இதில் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு மேலே இருக்கீங்க. ஒரு ஆண்டு காலமாகவே நானும் சரியாக வீடியோ போடாத காரணம் என்னுடைய மகன் உடல்நிலை சரியில்லாத காரணத்துக்கு தான். அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஆனால் நல்ல உள்ளம் படித்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடய மணியான வேண்டுகோள், உங்களால் முடிஞ்ச இயன்ற அளவு நிதி உதவியை அளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு சிறு தொகையை எனக்கு உதவி செய்யுமாறு பண்ணிட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இவருக்கு பார்த்த டாக்குமெண்ட்டுகளை இப்போது காமிக்கிறேன், பாருங்கள். இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் முதல் எடுத்த எம்ஆர்ஐ ஸ்கேனு. இந்த ரிப்போர்ட் பாருங்கள், படித்து பாருங்கள், பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையான தகவலை தான் உங்களுக்கு அளிக்கிறேன். ரெண்டாவது இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு தான், படித்து பாருங்கள் நீங்களும். இந்த டெஸ்ட்டு இதுதான் பார்த்து பெங்களூர் டெஸ்ட்டு, இது இதுக்கு தான் அதிகமான செலவாகுது. ஒவ்வொரு முறை எடுக்கும்போது இதில் 2 டைம் எடுத்திருக்கேன். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டில் இதை பாருங்கள், ஸ்ட்ராங்லி பாசிட்டிவ்னு இருக்குது பாருங்களா. இதே ப்ராப்ளம் தான் இப்போ இருக்குது. அடுத்த ரிப்போர்ட்டும் பாருங்கள், அதே ஸ்ட்ராங்லி பாசிட்டிவ் தான் இருக்குது. இந்த பிரச்சனை வந்து இன்னும் 1 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நமக்கு நிதி உதவி தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களால் முடியும், நீங்கள் ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் உங்களோட இந்த உதவியை கேட்குறேன். உங்களால் முடியலனாலும் பரவாயில்ல, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. 9380572982 இது கூகுள் பே நம்பர். அப்படி இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்டும் கொடுத்துருக்கேன், இதை பார்த்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உதவியை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நம்பிக்கையில் இந்த உதவியை நான் உங்கள்கிட்ட பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுமாறு பண்ணிவிட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களால் முடியலை என்றாலும் அடுத்தவர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள், எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எனக்கு சொந்த பந்தங்கள்லாம் எல்லாருமே எனக்கு கை விரிச்சிட்டாங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற ஒரே நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ பதிவிடுறேன். நன்றி.